2018 ல சிஎஸ்கேக்கும் பெங்களூர்ல மேட்ச் நடந்துச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே சிஎஸ்கே பிளாக உள்ள எடுத்துட்டு போக அலோவ் பண்ணல. பேட்டிங் பண்ண வந்த ஆர்சிபி விராட் கோலி வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏபிடி வந்து வேற லெவல்ல நாக் ஆனாரு. அண்ட் அப்புறம் குவிண்டன் டிகாக்கும் சேர்ந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து சரியா குடைச்சல் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏபிடி அவுட் ஆயிட்ட அப்புறம் தான் நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் வந்து ஹேண்டி நாக் 206 பெரிய டார்கெட் செட் பண்ணாங்க. சிஎஸ்கே பேட்டிங்ல இருந்து வாட்ஸன் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. ராய்டு வந்து வேற லெவல் அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து அவுட் ஆயிட்டாரு. அண்ட் சாம் பில்லிங்ஸும் அவுட் ஆனாரு. ஜடேஜாவும் டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. லைன் விக்கெட்ஸ் போக போக தான் நம்ம தலை தோனி வந்து செகண்ட் பால்ல இருந்தே அவரோட ஃபயர் பவரை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் ராய்டும் அப்புறம் நம்ம தலை தோனி வேற லெவல்ல ஒரு இன்னிங்ஸா. அண்ட் சிஎஸ்கே ஜெயிக்கிற டைம்ல ராய்டு வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அப்பன் பத்து நம்ம பிராவோ ஒரு 6 அடிக்கு 3 பாலுக்கு 5 ரன்ஸ் தேவைப்படுச்சு. தலை தோனி வேற லெவல்ல பினிஷ் பண்ணிட்டாரு. பிளாக் அலோவ் பண்ணலன்னா என்ன, நாங்க எங்க ஜெர்சியை கழட்டியே சுத்துவோம்டா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட ஜெர்சியை கழட்டி சுத்துனாங்க. இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு தான் மறக்கவே முடியாது.